அடுத்ததாக என்ன கேள்வி கேட்குறாங்கண்டா, ஹம்பாந்தோட்டையில் இருந்த ஒரு சகோதரர் கேட்குறாரு, நபிகளாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சுபஹான மௌலிது ஓதப்படுவது ஏன் கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நாங்கள் ஏன் வந்து சுபஹான மௌலிதை ஓதக்கூடாது, அது ஓதினா என்ன தப்புன்றத அந்த சகோதரர் கேட்குறாரு. ஆரம்பமாக நாங்கள் ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய எந்தவிதமான வணக்கங்களாக இருந்தாலும் அதற்கு இந்த மார்க்கத்திலே வழிகாட்டல் இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தில் வழிகாட்டப்படாத எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் அதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்காவிட்டால் அல்லது நமக்கு அதை கற்றுத்தராவிட்டால், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தோ சொல்லியோ அங்கீகாரம் கொடுத்தோ இருக்காவிட்டால், குர்ஆன் ஹதீஸ் என்ற இந்த வகையில் இல்லாத எந்த ஒன்றுமே மார்க்கமாக ஆக முடியாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விதி. இந்த விதியை புரிந்து கொள்வதற்கு நமக்கு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவை கிடையாது. அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தியதாக சொல்கிறான். முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தி வைக்கும் பொழுது அந்த சஹாபாக்களிடத்திலே முழுசாக சொல்லிட்டேனான்னு கேட்குறாங்க. ஆமா யா ரசூலல்லாஹ், நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க எனும் பொழுது அவர்களிடத்திலிருந்து வாக்கு மூலத்தை வாங்கி அல்லாஹுவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சாட்சியாக ஆக்குகிறார்கள். அப்போ அல்லாஹுவை சாட்சியாக்கி இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன், நீ சொன்ன அத்தனை செய்தியை நான் சொல்லி கொடுத்துட்டேன், எதையும் நான் குறை வைக்கவில்லை, மறக்கவில்லை, மறைக்கவில்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அல்லாஹுவை சாட்சியாக்கி சொல்லிடுறாங்க. அல்லாஹும் ஒரு வசனத்தை, திருமறை வசனத்தை இறக்கி இந்த மார்க்கத்தை தான் முழுமைப்படுத்தியதாகவும் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அல்லாஹு தஆலா முழுமைப்படுத்தியதாக சொல்லுகிறான் என்றால், அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டான் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹு தஆலா அதை முழுமைப்படுத்தி விட்டான், இந்த இஸ்லாமிய மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்றால் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இந்த மார்க்கத்தில் எதையெல்லாம் சொல்லித்தரப்பட வேண்டுமோ, எதையெல்லாம் நன்மையாக வணக்கமாக சொல்லப்பட வேண்டுமோ அதையெல்லாம் அல்லாஹுவால் சொல்லித்தரப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு யாரும் இதில் எதையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் இதில் வந்து குறைபாடு இருக்குது, எனவே நாங்களும் கண்டுபிடிச்சிக்கிறலாம் என்று சொல்ல வேண்டிய, மார்க்கத்தில் இல்லாதவைகளை உண்டாக்கி கொள்ள வேண்டிய, வணக்கங்களை உண்டாக்க வேண்டிய, சட்டங்களை உண்டாக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லைங்கிறத இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். எங்களுடைய இந்த மார்க்கத்தில் எங்கள் அனுமதி இல்லாத, நாங்கள் கட்டளையிடாத, எங்களுடைய அனுமதி இல்லாத ஒன்றை இவர்களாக உண்டாக்கி செய்வார்களாக இருந்தால் அது இந்த மார்க்கத்திலே நிராகரிக்கப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லீமில் 3243 செய்தியில் நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 2697 செய்தியில் நீங்கள் பார்க்கலாம். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். உருவாக்கப்பட்ட ஒரு செயலை, யாராவது மார்க்கத்தில் இல்லாத ஒரு பிதத்தை உண்டாக்கி இருப்பார்கள், அதை உண்டாக்கப்பட்ட அந்த அமலை அதை வந்து செய்து கொண்டிருப்பார்கள், அதை குறித்து சொல்லுகிறார்கள். யாராவது ஒரு செயலை உண்டாக்கி அதை செய்து கொண்டிருப்பார்கள் என்றால் அதற்கு எங்களுடைய மார்க்கத்தில் அனுமதி இல்லாவிட்டால், நாங்கள் சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை, அங்கீகாரம் கொடுக்கவும் இல்லைன்னா இந்த மார்க்கத்தில் இல்லாததை நீங்கள் செஞ்சாலும் கூட அது நிராகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து சொல்லித்தாராங்க. அப்போ இந்த ஹதீஸ்கள் நமக்கு எதை சொல்லுதுண்டா, நாங்கள் எதை வணக்கமாக, நல்லமலாக, நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து செய்கிறோமோ அந்த செயல் இந்த மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த மார்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லித்தரப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதை நாங்கள் எவ்வளவு காலம் செய்தாலும், நன்மை நாடி செய்தாலும் அது நிராகரிக்கப்படும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த மௌலூதை ஓதக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மௌலூதை நபிகள் நாயகத்தை புகழுகிறோம் என்ற பெயரில் அல்லாஹுடைய தூதரை நாங்கள் புகழத்தானே செஞ்சோம்,
நாங்க வந்து தப்பா எதுவும் பண்ணலையே என்ற பெயர்ல என்ன பண்றாங்கன்னா புகழ்றது தப்பா, அல்லாஹுடைய ரசூலை அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாங்க புகழ்ந்தா என்ன குற்றம் என்ற பெயரில் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இதுக்கு இஸ்லாமிய மார்க்கத்துல ஏதாவது வழிகாட்டல் அடிப்படை அங்கீகாரம் இருக்குதான்னா கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், செய்திகளிலேயே மிகச்சிறந்தது அல்லாஹுடைய வேதம்தான், வழிகாட்டல்களிலே மிக சிறந்த வழிகாட்டல் முகம்மதாகிய என்னுடைய வழிகாட்டல் தான். அப்படி இருக்கும்போது இந்த மார்க்கத்தில் யாராவது எதையாவது புதிதாக உண்டாக்கினால் அப்படி உண்டாக்கப்படுகிற அத்தனை புதிய விஷயங்களும் அனாச்சாரங்கள். அந்த ஒவ்வொரு அனாச்சாரங்களும் வழிகேடுகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கிறல்ல, அந்த வழிகேடு எங்க கொண்டு போய் சேர்க்கும்? மிகச்சிறந்த வேதமாகிய அல் குர்ஆனிலும் மிக சிறந்த வழிகாட்டலாகிய ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலிலும் இல்லாதது நாமாக நன்மையாக உண்டாக்கினால் அது வனாச்சாரம் வழிகேடு. அந்த வழிகேடுகள் வக்குல்லு தலாலத்தின் பின்னார், எங்களை நரகத்திலே சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நரகத்திலே சேர்க்கக்கூடியதாக நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியம் என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் மார்க்க சாயம் பூசப்பட்டு செய்யப்படுமாக இருந்தா, அதற்கு இந்த மார்க்கத்தில் எந்த அங்கீகாரமும் வழிகாட்டலும் இல்லாத நேரம் அதை நாங்கள் பல வருட காலம் செய்யலாம், நன்மை கருதி செய்யலாம், நல்ல நோக்கத்துக்காக செய்யலாம். அதை செய்யும் பொழுது அதுக்கு இஸ்லாம் என்ற சாயம் ஆடை போர்த்தப்படும் பொழுது இதை நாங்கள் சொல்லி கொடுத்தோமா, என்னுடைய தூதர் சொன்னாரா என்ற கேள்வி வரும் பொழுது இல்லைன்னு வந்துருச்சுன்னா அவர்கள் நரகத்திற்குரிய செயலை செய்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சுபஹான மௌலிதை பொறுத்த வரைக்கும் இந்த காரியம் வந்து நன்மையாக இருந்திருந்தால், இதை ஓதுவது நன்மைக்குரிய அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய அல்லாஹுடைய தூதருடைய மஹப்பத்தை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக அது இருந்திருந்தால் இதை முதலாவது ரசூலுல்லா அந்த சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்துருப்பாங்க. தன்னுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு எனக்காக நீங்க பாட்டு படிச்சு என் பிறந்த நாளை கொண்டாடுங்க அப்படின்னு சுபஹான மௌலித் என்ற பேர்ல இன்னைக்கு நாம ஓதுறது சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த சுபஹான மௌலித்ன்றத அல்லாஹுடைய ரசூல் கற்றுக் கொடுக்கல. இந்த மௌலித் என்பது அல்லாஹுடைய தூதர் காலத்துல இருக்கவும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பாசறையில் வளர்ந்த நபித்தோழர்கள் நன்மை செய்வதில் போட்டி போட்டு கொண்டவர்கள். அவங்க எந்த ஒரு நன்மையான விஷயத்திலும் தாங்களை யாரும் முந்திவிடக்கூடாது என்பதற்காக ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு நன்மை செய்தவர்கள். அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதருடைய ஒரு வார்த்தைக்கு உயிரை கூட கொடுப்பதற்காக காத்திருந்தவர்கள். இது ஒரு நன்மையான விஷயமாக, மறுமை வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக, அல்லாஹுடைய நெருக்கத்தை உண்டாக்கி தரக்கூடியதாக, ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று செயலாக இது இருந்திருந்தா இன்னைக்கு எங்களை விட அவங்க தான் இதில் மும்முரமாக போட்டி போட்டு கொண்டு இதை செய்திருப்பார்கள். ஆனா அப்படி ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குதா? அவங்க அப்படி செஞ்சிருக்கிறாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினத்தை வருடா வருடம் ரபியுல்லவல் மாதத்தில் இந்த பிறந்த நாளை கொண்டாடும் முகமாக 12வது பிறையில அவங்க வந்து மௌலூத் படிச்சாங்களா? கிடையாது. எப்ப பிறந்தாங்கிறதுக்கு ரெக்கார்ட் இல்லை. இது 12ல பிறை 12ல தான் பிறந்தாங்கன்றதுக்கு ஆதாரபூர்வமான ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்குதாண்டா? இல்லை. அப்படி இல்லைன்னும் பொழுது அவங்க எப்படி அதை செஞ்சிருப்பாங்க? அவங்க செய்யவும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய காலத்தை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு இந்த உலகம் போற்றுகிற 4 பேரும் கலீபாக்கள் வந்தார்கள். அந்த ஹுலஃபா ராசிதீன்கள் என்று இந்த உலகத்தில் எல்லாரும் பேசக்கூடிய அந்த ஹலீஃபாக்களுடைய ஆட்சியிலேயாவது இவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக வேண்டி மௌலூது படிக்கிற இந்த கச்சேரிகள் நடத்துகிற இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்துச்சார்னா இந்த சுபஹான மௌலிது என்றதுக்கு அங்க பேச்சே இல்லை. அவர்களுடைய காலத்துல இந்த மாதிரி மௌலிதுகள் பாடப்படவும் இல்லை, அந்த நடைமுறை இருக்கவும் இல்லை. ரசூல்லாவுடைய காலத்திற்கு பிறகு வந்த இந்த ஹலீஃபாக்களுடைய காலத்திலேயும் கிடையாதுன்னு பொழுது அதற்கு பிறகு வந்த தாபியீன்கள் தபீன்கள் என்று அதுக்கு பிறகு வந்த அந்த சிறந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய காலத்தில் 4 இமாம்களாக இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஏற்று போற்றி மதிக்கிற இந்த இமாம்களுடைய காலத்தில் இவங்க யாராவது இதை கொண்டாடி இந்த சுபஹான மௌலித படித்தாங்களாண்டா? அப்படி யாரும் செய்யலை.
அப்ப முதலாவது இது இஸ்லாத்துக்கே சம்பந்தம் இல்லை என்றது தெளிவாக தெரிகிறது. சம்பந்தம் இல்லாத ஒன்றை நாங்களாக உண்டாக்கி கொண்டு நன்மை கிடைக்கும் என்று செஞ்சா எப்படி அது மார்க்கமாக ஆகும்? அது வழிகேடாகத்தான் மாறும். சரி, இது முதல் பேசிக்காக அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. ரெண்டாவது என்னண்டா, இந்த மௌலிதிகள் ரசூல்லாவுடைய காலத்தில் இல்லாத, அதற்கு பிறகு வந்த நபித்தோழர்கள் ஹுலஃபா ராசிதீன்களுடைய காலத்தில் இல்லாத, அதற்கு பிறகு வந்த இமாம்களுடைய காலத்தில் இல்லாத இந்த மௌலூதுகள், அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து படிக்கிறோம் என்ற பெயரில் படிக்கப்படுகிற இந்த மௌலூதுகள் என்பது அப்ப எப்ப உண்டாகிச்சு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மௌலூதுகள் என்பது எப்ப உண்டாக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு ஹிஜ்ரி 4 நூற்றாண்டுகள் வரைக்கும் இது இருக்கல, 400 வருஷங்களுக்கு பிந்தி ஹிஜ்ரி உண்டாக்கப்பட்டு 400 வருஷங்களுக்கு பிந்திதான் இந்த மாதிரியான அனாச்சாரங்கள் வந்து இஸ்லாமிய பெயரால் இந்த மார்க்கத்துக்குள்ள புகுத்தப்படுகிறது. ஃபாத்திமியாக்கள் என்ற ஒரு பிரிவினர் இருந்தாங்க. ஃபாத்திமியாக்கள்ங்கிறவங்க சியாக்கள், சியாக்களுடைய ஒரு பிரிவினர் தான் இந்த ஃபாத்திமியாக்கள்ங்கிறவங்க. நாங்கள் ஃபாத்திமா அவங்களுடைய பரம்பரையைச் சேர்ந்தவங்க என்று தங்களுக்கு தாங்களே ஒரு பொய்யான பெயரை சூட்டிக்கொண்ட வழிகெட்ட ஒரு கூட்டத்தார்கள் இருந்தாங்க. இவங்க தான் என்ன பண்ணினாங்கன்னா இந்த மௌலூதுகளை உண்டாக்கி கொண்டார்கள். அதோட வரலாற்று பின்னணி என்ன? இன்றைக்கு இந்த வஹாபிகள் தான் இப்ப கிட்டத்துல வந்து கொண்டு இந்த மௌலூதுகளை மறுக்கிறாங்க, இல்லைங்கிறாங்க, சுபான மௌலித சிறுக்குங்கிறாங்க, அப்படி ஓதக்கூடாதுங்கிறாங்க என்றெல்லாம் நம்மளை விமர்சிக்கிறாங்க. பாத்தீங்களா, இந்த மௌலூதிகள் என்பது நாங்க தான் புதுசா என்னமோ இல்லை என்று சொன்ன மாதிரியும், நாங்க தான் அதை மறுக்கிற மாதிரியும் ஒரு தவறான விசமத்தனமான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க. அது தப்பு, அது வந்து நமக்கு ஒரு பொருட்டு கிடையாது. அது பிரச்சாரம் பண்ணுபவர்கள் பண்ணி கொண்டுதான் இருப்பார்கள். ஆனா நீங்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை நிலவரம், வரலாற்று பின்னணி என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இவர்கள் செய்யக்கூடிய இந்த விசமத்தனமான பிரச்சாரங்கள் அப்பட்டமான பச்சையான ஒரு பொய் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்ப இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு சம்பந்தம் இல்லை. முன்னோர்கள் செய்து வந்தார்கள்ண்டா, எப்ப முன்னோர்கள் செஞ்சாங்க? இப்ப நாம வாழ்ற காலத்துக்கு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சவங்க முன்னோர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அவர் கொண்டு வந்த இந்த மார்க்கத்துல இல்லாத செய்யக்கூடாதுன்னு நாங்க சொன்னா நாங்க வந்து ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுறவங்க இல்லப்ப. இது இல்லாததை பின்பற்றுகிறவர்கள் தான் ரசூலுல்லாஹையும் அவர்களோடு இருந்தவர்களையும் முன்னோர்களை பின்பற்றுகிறவர்கள் என்ற மாயையை உண்டாக்குகிற ஒரு வழிகேட்டு சிந்தனையை இந்த சமூகத்திலே விதைக்கிறார்கள். ஆனா உண்மையிலேயே இந்த மௌலூதுகள் என்பது உண்டாக்கப்பட்ட வரலாற்று பின்னணி என்ன அப்படின்னு நீங்க தேடினீங்கண்டா, இந்த மீலாது தின கொண்டாட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த மீலாது தின கொண்டாட்டங்கள்ங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில இருந்து ஹிஜ்ரி அந்த ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில இருந்து 4 நூற்றாண்டுகள் வரைக்கும் இந்த மார்க்கத்தில் அது இருக்கல. அப்ப எப்ப இது வருகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாத்திமியாக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற ஃபாத்திமா நாயகியுடைய பரம்பரையில நாங்க வந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, பொய்யாக அவர்களுக்கு அப்படி ஒரு பேரை வச்சு கொண்டாங்க ஃபாத்திமியாக்கள் என்று சொல்லி. இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி பெயரை வைத்துக் கொண்ட அந்த கூட்டம் பனு உபைத் என்று சொல்லப்படுகிற அந்த கூட்டத்தார்கள் என்ன பண்றாங்கன்னா, பக்தாத் அந்த நகரத்துல வந்து அப்பாசியர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற காலத்துல அப்பாசியர்களுடைய ஆட்சியை வந்து எகிப்துல என்ன செய்யறாங்க, எதிர்த்து கிளர்ச்சி செய்கிறார்கள். கிளர்ச்சி செஞ்சு அங்க வந்து ஆட்சியை கைப்பற்றுறாங்க. எகிப்துல என்ன செய்யறாங்கன்னா, அப்பாசியர்களுடைய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்து இந்த பனு உபைத் என்று சொல்லப்படுகிற ஃபாத்திமியாக்கள் என்று சொல்லப்படுகிற அழைக்கப்படுகிற இந்த சியா பிரிவினர் வந்து அப்பாசியர்களுடைய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அதை கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றினா அப்ப அவங்களுடைய நிர்வாகத்துல வந்து மக்களுக்கு அதிருப்தி வந்துடும். அவங்க வந்து இப்படி ஏற்கனவே இருந்த ஆட்சிக்கு எதிராக இவர்கள் கிளர்ச்சி செஞ்சு அந்த ஆட்சியை கைப்பற்றிட்டாங்களே, இந்த மாதிரி மோசமா நடந்துட்டாங்களே, மக்கள் அவர்கள் மீது அதிருப்தி கொண்டக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த மக்களை சமாளித்துக் கொள்வதற்காக, தங்களுடைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் வந்து கிளர்ந்தெழுந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக, தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா,
மக்களுடைய கவனத்தை தங்களுடைய பக்கம் திசை திருப்பிக் கொள்வதற்காக வேண்டி, ஈர்த்து கொள்வதற்காக வேண்டி இந்த மௌலிது நபி, மௌலிது அலி, மௌலிது ஹசன், மௌலிது ஹுசைன், மௌலிது ஃபாத்திமா, மௌலிது ஹலீஃபத்துல் ஹாலிர் என்றெல்லாம் மௌலூதுகளை உண்டாக்குகிறார்கள். நாங்கள் ரசூல்லா மேல அன்பு வைத்தவர்கள், ரசூலோட குடும்பத்து மேல அன்பு வச்சவங்க, நாங்க வந்து அவங்களுக்கு எதிரானவங்க இல்ல என்ற மாதிரி அவர்கள் மீது நேசம் வைத்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதை போல இந்த மௌலூதுகளை என்ன பண்றாங்கன்னா சியாக்கள் தான் உண்டாக்குகிறார்கள். எப்ப உண்டாக்குறாங்க? இவங்க வந்து இந்த மௌலூதுகளை வந்து சுன்னத்துவல் ஜமாத் முஸ்லீம்களை வந்து அந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னு சொன்னா கொலை பண்றாங்க. அவர்கள் இந்த மௌலூதுகளை உண்டாக்கக்கூடிய கால பீரியட் இருக்கே, இந்த காலகட்டத்தில் வந்து அகலு சுன்னத் வல் ஜமாத் என்று உண்மையாகவே குரான் சுன்னாவை பின்பற்றியவர்கள் இருந்தார்கள். போலியாக பொய்யாக அகலு சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லி இஸ்லாத்தில் இல்லாத தவறான வழிகட்ட இணை வைப்பு கொள்கைகளை, கபரு வணக்கங்களை, வழிகேடுகளை இஸ்லாமாக செய்து கொண்டிருந்தவர்கள் அல்ல அவர்கள். குரான் சுன்னா என்ற வகையை பின்பற்றிய அகலு சுன்னத் வல் ஜமாத்தினர்களை கருவறுத்து கொள்ளுகிறார்கள். அப்படி கருவறுத்து கொண்ட பாவிகள்ல அந்த கருவறுத்தவர்களில் முதன்மை பெற்ற ஒரு தலைவனாகத்தான் அல் முஈஸ் லி தீனில்லாஹில் உபைதி அப்படிங்கிற ஒரு ஆட்சியாளன் இருக்கிறான். அவன் தான் இந்த ஒட்டுமொத்த அகலு சுன்னத் வல் ஜமாத் அறிஞர்களையும் கருவறுக்கிறான். இவன் வந்து சியா. இவர் வந்து இந்த மாதிரியான வேலையை செஞ்சிட்டு, இந்த வேலையை செஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி மக்களுடைய அதிருப்தியை தேடிக்கொள்ளக்கூடாது, அவங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி ஹிஜிரி 362 ஆண்டு வந்து இதை உண்டாக்குறான். ஹிஜிரி 362 தான் இது உண்டாக்கப்படுது அப்படிங்கிறது வந்து வரலாறு. சகோதரர்களே, இவர் தான் என்ன பண்றாருன்னா இந்த பாங்கில கூட மாற்றத்தை கொண்டு வந்தவர். யாரு? அல் முஈஸ் லி தீனில்லாஹில் உபைதிங்கிற இந்த சியா ஆட்சியாளன் இருக்கிறானே, இவன் தான் வந்து ஹையால சலா ஹையால ஃபலாஹ்ன்றத கூட மாத்தி அமைச்சவர். ஹையால ஹையால சலா ஹையால ஃபலாஹ்ன்றதுதான் பாங்கு. அப்படி இருக்கிற அந்த பாங்குல கூட ஹையால ஹைரில் அமல் என்று மாற்றி அமைச்சாரு. இப்ப இந்த மாதிரியான ஒரு பலி கெட்ட ஒரு பிரிவினரால உண்டாக்கப்பட்டது இந்த மௌலிதுகள்ங்கிறது வரலாற்று உண்மை. அப்ப இவரை தொடர்ந்து இந்த முயிஸ்ங்கிறவரை தொடர்ந்து அவர்ற மகன் வாராரு. அவர்ற மகன் வந்து அல் முயிஸ்ங்கிறவர் தான். அவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த மௌலிதுகளை எல்லாம் பாதுகாத்துக்கிட்டு வாராரு. இந்த பாதுகாத்து கொண்டு வரும் பொழுது அப்ப இவருக்கு பின்னாடி வந்து ஆட்சியில ஒரு சுன்னத்துவல் ஜமாத் அறிஞர் வந்து ஆட்சியாளராக வாராரு அந்த முயிஸுக்கு பின்னாடி. அவர் யாருன்னு கேட்டால் ஃபதுல் அல் அஃபலுல் அமீர் அல் ஜுயூஸ் பின் பத்ர் அல் ஜமாலி என்று சொல்லப்படுகிற ஒரு அகலு சுன்னத்துவல் ஜமாத்தை சேர்ந்த ஒருவர் வந்து ஆட்சியாளராக வாராரு. அவர் வந்து என்ன பண்றாருண்டா இந்த மாதிரி உண்டாக்கப்பட்ட மௌலிதுகளை வந்து இது மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று அளிக்கிறாரு, இல்லாமல் ஆக்குகிறார். இந்த இல்லாமல் ஆக்கினதுக்கு பிறகு அந்த ஆட்சியாளருக்கு பிறகு ஒரு சியா ஆதரவாளர் வந்து அல் ஆமிர் பி அஹ்காம் இல்லா என்று சொல்லப்படுகிற ஒருவர் வந்து திரும்ப ஆட்சிக்கு வராரு. இவர் வந்து ஹிஜிரி 524 ஆண்டு திரும்பவும் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இதே அந்த மௌலூதுகளை இந்த மக்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி திரும்ப புத்துயிரூட்டி மீண்டும் அந்த மௌலூதுகளை கொண்டு வரார். இதுதான் இந்த மௌலிதுகள் உண்டான வரலாற்றினுடைய சுருக்கம். இதை நீங்க புரிஞ்சுக்கிறனும். அப்ப ஹிஜிரி 524 உண்டாக்கப்படுகிற மௌலிதுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மௌலிதுகள் இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவர்கள் நம்ம விமர்சிக்கிறாங்க, யாரு இதை ஓதக்கூடியவர்கள், இது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து செஞ்சு வந்ததுங்கிறாங்க. ஆனா வரலாறு என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை தாண்டி ஹிஜ்ரி ஆண்டு உண்டாக்கப்பட்டு 524 வருஷங்களுக்கு பிறகு இந்த மௌலிதுகள் வந்து சியாக்களினால உண்டாக்கப்பட்டது என்பது வரலாறு. அப்ப அவ்வளவு காலம் வந்து இல்லாமல் இருந்த ஒரு வழிகேடு மார்க்கத்தினுடைய பெயரால உண்டாக்கப்பட்டது என்பது ஒரு வரலாறாக இருக்கும் பொழுது அதுக்கும் இஸ்லாத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா?
இல்லை என்பது இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறோம். இந்த வரலாற்றை நீங்கள் புரிந்து கொண்டாலே அப்ப ரசூலுல்லா அதை சொல்லிக் கொடுக்கல. அவர் கட்டளையிடவில்லை, செய்யவில்லை, சஹாபாக்கள் செய்யவில்லை, அவர்கள் செய்யும் போது அங்கீகரித்ததாக எந்த ஒரு தகவலும் இல்லை எனும் பொழுது அவர்களுடைய பரம்பரைகளை தாண்டி 500 வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்குது, இந்த வழிகேடு தோற்றுவிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாங்களாக உட்டடிக்கவும் இல்லை. இந்த மாதிரி வரலாறு, இதுதான் உண்மையான வரலாறுங்கிறத நாங்க இந்த மாதிரி கற்பனை பண்ணி சொன்னோம் உண்டு. இந்த மக்களை திசை திருப்புகிற ஒரு வேலையையும் செய்வார்கள். அதனால இதை நாங்க சொல்லல, இதை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அறிஞர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் தான் நமக்கு இந்த செய்தியை தருகிறார்கள். இந்த தகவல்களை ஷாபி மதுஹபு பேரறிஞர் இமாம் அபு ஷாமா அல் மக்தீசி ரஹ்மஹுல்லா அவர்கள் வந்து அவர்களுடைய ஒரு கிதாபுல இந்த தகவலை பதிவு செய்கிறார். அர் ரவுலத்தேன் ஃபி அஹ்பாரி தௌலத்தேன் என்று சொல்லுகிற அவருடைய கிதாபுல பாகம் 1 பக்கம் 201 இந்த மாதிரி தான் இந்த மௌலீதுகள் உண்டாக்கப்பட்டது என்ற வரலாற்று செய்தியை நமக்கு தாராரு. அவ மௌலீது பற்றிய உண்மையான நிலவரம் இதுதான் எனும் பொழுது, ரெண்டாவது இது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்பது உறுதியாகி போயிருது. அப்ப எப்படி நாங்க அதை ஓதுறது, ரசூல்லாவுடைய காலத்துல இல்லைன்னா வழிகேடு, நரகத்துல சேர்த்துரும். அப்ப பிந்தி சியாக்களுடைய காலத்தில் உண்டாக்கப்பட்டது என்பது வரலாறு. அப்போ வரலாறாக அது பதியப்பட்டும் இருக்கிறது. அதை இமாம் ஷாபி மதுஹபுடைய பேரறிஞராக இருக்கக்கூடிய அபு ஷாமா அல் மக்தீசி ரஹ்மஹுல்லா அவருடைய கிரந்தத்தில் இதான் வரலாறுன்னு சொல்லி தந்துட்டாரு. அப்ப இந்த வழிகேடு என்பது மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை என்றதுனால இதை ஓதக்கூடாது என்பதையும் நாங்கள் சொல்லுகிறோம். இது மார்க்கம் கிடையாது, இது நாம உண்டாக்கி கொண்ட ஒரு வழிகேடு என்பதை நாங்கள் புரிய வேண்டும். அடுத்த சகோதரர்களே, மௌலீதை பற்றிய உண்மையான ஒரு நிலையை விளக்கக்கூடிய இமாம் தாஜுதீன் அல் ஃபாகிஹானி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து என்ன பண்றாருடா, இதுல நிலவரம், உண்மையான நிலவரம் என்னங்கிறத வந்து சொல்றாரு. எங்க சொல்றாருன்னு கேட்டா நீங்க இதை பார்க்கலாம். அல் ஹாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தில் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து அல் மௌலித் லில் ஃபாகிஹானி அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் 20-21 பக்கங்கள்ல பார்க்கலாம். அல் ஹாவிங்கிறதுல வந்து 189 இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, லா அலமு மௌலிதி அஸ்லன் பி கிதாப் வலா சுன்னா, குரான்லேயோ சுன்னாவிலேயோ இதுக்கு எந்த ஒரு அடிப்படையையும் நான் அறிய மாட்டேன், எனக்கு தெரியாது. வலா என் குழு அமலுஹு அன் அஹதின் மின் உலமாயில் அஇம்மத்துல்லதீனஹுமுல் முகத்த ஹுமுல் குதுவத்து ஃபித்தீனி அல் முத்தமஸ்ஸிகூன பி ஆசாரில் முத்தக்கத்திமீன் அப்படிங்கிறாரு. அதாவது முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் செஞ்சாங்கிறாங்களே, இவர் சொல்றாரு முன்னோர்கள் வழி நடக்கிற மார்க்கத்திட முன்மாதிரிகளான இந்த சமூகத்துடைய அறிஞர்கள் அதை செஞ்சதுக்கு எந்த ஒரு செய்தியும் ஆதாரமாக இடம்பெறல. இது வந்து யாரப்ப செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா, இதை செஞ்சவர்கள் பல்ஹுவ பிதஅத்துன் அஹதஸுல் பாத்திலூன் வ ஷஹவத்து நஃப்ஸ் இஅத்தனாபிகள் ஆக்கிலூன். இதை செஞ்சவன் யாரு, வீணர்களும் மோகம் பிடித்தவர்கள், நஃப்ஸ் மோகம் பிடிச்சவர்களும் இதை வந்து புதுசா உண்டாக்கிக்கிட்டாங்க. அதை உண்டாக்கினது எதுக்குன்னு கேட்டா, இஅத்தனாபிகள் ஆக்கிலூன், திங்கிறதுக்கு தான் உண்டாக்கிக்கிட்டாங்க. சாப்பாட்டு மோகம் கொண்டவர்கள் தீனுக்காக அல்ல தீனுக்காக உண்டாக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை கொண்டு வராரு. அப்ப இந்த மாதிரியான செய்தியை வந்து அவருடைய கிரந்தத்துல அவர் வந்து பதிவு செய்யறாரு, புத்தகத்துல பதிவு செய்யறாரு. அப்ப தீனுக்கு உண்டாக்கப்பட்டது இல்லை மௌலீதுகள், அவர்களுடைய வயிற்று பிழைப்புக்காக உண்டாக்கிக்கிட்டது, சாப்பாட்டு நாட்டம் கொண்டவர்கள் உண்டாக்கி கொண்டதுதான் மௌலீதுகள் என்பதையும் அவர் நமக்கு விளக்கப்படுத்துறாரு. அப்ப சகோதரர்களே, இந்த மௌலீதை பொறுத்த வரைக்கும், சுபஹான மௌலீதை பொறுத்த வரைக்கும் இது வந்து மார்க்கம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சகோதரர்களே, மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கடா, இதை எழுதினது யாரு, எழுதினது யாரு, இதை இந்த மௌலீதை எழுதினதுக்கு ஒரு ஆள் வேணுமே, யார் எழுதினா, யாருக்கிட்ட இருந்தது சொல்லப்பட்டது, இதுக்கு என்ன எவிடன்ஸ், ஆதாரம் என்ன அப்படிங்கிறது வேணுமா இல்லையா. அப்ப இது எழுதப்பட்டது வந்து யார் எழுதினாங்கிறதுக்கே தலீல் இல்லை, ஆதாரம் இல்லை, ப்ரூஃப் இல்லை. இது யார் எழுதினா அப்படின்னும் பொழுது
அவங்கள அந்த கிதாபுல என்ன பண்றாங்கன்னா, இதை வந்து கசாலி எழுதினாரு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. கசாலியாப்பா எழுதினாரு இல்ல கத்தீபு எழுதினாரு என்று எழுதியிருக்கிறாங்க. கத்தீபு எழுதினாரா கசாலி எழுதினாரா அதுலே குழப்பம். யாரு எழுதினாங்கிறதுக்கே யாரு எழுதினே தெரியல. அப்ப எவனோ ஒருத்தன் எழுதி இருக்கிறான். எழுதி என்ன பண்ணிருக்கிறான்னா, பிரபலமானவருடைய பேர்ல உட்டடிச்சோம்னாதான் அது மக்கள்கிட்ட போய் சேரும். அது கசாலியிட பேரை போட்டுருவோம் இல்லன்னா ஹத்தீபிட பேரை போட்டுருவோம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆனா கசாலியோ ஹத்தீபோ எழுதினாராங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. இது கசாலி எழுதினதா ஹத்தீப் எழுதினதாங்கிறதுல படிக்கிறவனுக்கே குழப்பம் இருக்குது. அப்ப ரசூலுல்லாவோட சம்பந்தம் இல்லைங்கிறது தெளிவா விளங்குது. அப்ப எழுதினவன் எவனோ ஒருத்தன் எழுதியிருக்கிறான், ரசூலுல்லாக்கு சம்பந்தம் இல்ல, அங்க இருந்து வரல, இவங்களாக உட்டடிச்சுக்கிட்டது என்பது இதுல இருந்து புரிகிறது. அப்ப சகோதரர்களே, இந்த மாதிரி 14 நூற்றாண்டுகளுக்கு பிறகு யாரோ ஒருவரால் எழுதப்பட்ட ஒரு கற்பனை அரபு பாடல், அதுதான் சுபஹான மௌலிதி என்று சொல்லப்படுகிறது. அதுவும் அதுல அர்த்தமாச்சும் சரியா அப்படின்னு பார்த்தா, ஐந்தாவது விஷயம் என்னடா, ரசூல்லாவை புகழ்றம் என்று பெயரை சொல்லி படிக்கிறாங்க. புகழ்றம்னா நீ என்னத்தை சொல்லி புகழணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்வுடைய நல்லொழுக்கத்தை சொல்லி புகழலாம், வீரத்தை சொல்லி புகழலாம், நேர்மையை சொல்லி புகழலாம், ரசூல்லாவுடைய எத்தனையோ நற்குணங்கள் இருந்தது அதை சொல்லி புகழலாம். இதையெல்லாம் விட்டுட்டு ரசூல்லாவை புகழ்றம் என்ற பேர்ல என்னத்தை செய்யறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து புகழ்றம் புகழ்றம் இதை வச்சுக்கிட்டு படிக்கிறானே அவனுகிட்ட போயிட்டு நீ என்னத்தை சொல்லிப்பா புகழ்ந்தாய், ரசூல்லாவுடைய புகழைத்தான் பாடுகிறோம் என்றால் நீ என்னத்தை சொல்லி புகழ்ந்தாயின்னு கேட்டா, படிக்கிறவனுக்கும் எதை புகழ்ந்தோம்னு தெரியாது, அது கேட்கிறவனுக்கும் அவன் என்ன சொல்லி புகழ்ந்தான்னு தெரியாது. இதான் புகழ்ச்சியா? புகழ்ச்சி என்ற பெயர்ல ஒரு வணக்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். புகழ்ச்சி என்ற பெயரில், நன்மை என்ற பெயரில் ஒரு வணக்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பச்சையான ஒரு வழிகேடு, பிதா. எந்த இடத்தில் பிதத்துக்கள் உண்டாக்கப்படுமோ அந்த இடத்திலிருந்து சுண்ணாக்கள் அப்புறப்படுத்தப்படும் என்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரபுல. அப்ப பிதத்து உண்டாக்கப்படுது, அல்லாஹுடைய ரசூலுடைய சுண்ணாக்கள் நாசமாக்கப்படுகிறது. இவங்க இதை நல்லதாக காணுகிறார்கள். நல்லதாக காண்ற காரணத்தினால தப்பா என்று சொல்லிக்கொண்டு, புகழ்ந்தால் என்ன நன்மைதானே என்று சொல்லிக்கொண்டு செய்கிறார்கள். இதில் பல விஷயங்கள் இருக்கிறது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து குர்ஆனை விட இதை வந்து முன்னுரிமைப்படுத்துகிற ஒரு நிலை வருகிறது. குர்ஆனை ரபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு ஹர்ஃப் அல்ல, வலாக்கின் அரு அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன், அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, இது ஒன்னொன்னுக்கும் 10 நன்மை இருக்கு. நாங்க ரசூலுல்லாஹ் இந்த மௌலூது யாரோ எழுதின இந்த மௌலூதுக்கு அப்படி நன்மை இருக்குதா? ஹதீஸ படிச்சா கூட இதுக்கு இந்த ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை ரசூலுல்லாஹ் சொல்லலையே. ஹதீஸ் என்பது வஹி, குர்ஆன் என்பது வஹி, குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கு நன்மையை சொன்ன ரசூலுல்லாஹ். வஹியாக இருக்கக்கூடிய அதனுடைய விளக்கமாக ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸுக்கு கூட இன்னமல் அமாலு பின்னியாத், அலிபொர் எழுத்து, நூனர் எழுத்து, மீமோர் எழுத்து, அலிபொர் எழுத்து, இதுக்கு இன்னும் நன்மை சொன்னாங்களா? இல்ல. ஹதீஸ படிச்சா நன்மை இல்ல, குர்ஆன படிச்சாலே நன்மை, ஹதீஸ நடைமுறைப்படுத்தினா தான் நன்மை. அப்படி இருக்கும் போது வஹியுடைய நிலையாக அது இருக்கும் பொழுது, யாரோ எழுதிய வஹி அல்லாத ஒரு பொய்யான இட்டு கட்டப்பட்ட சிறுக்கான ஒரு தகவலை வச்சுக்கொண்டு இதை படிச்சா இதுக்கு லிமிட் இல்ல நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகேட்டையும் பார்க்கிறோம். அப்ப குர்ஆனை இழிவுபடுத்துகிற ஒரு நிலையை கொண்டு வராங்களா இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சகோதரர்களே, இந்த சுபஹான மௌலிதி என்பது ரசூலுல்லாஹ் உண்மையிலே புகழக்கூடிய ஒன்றான்னு கேட்டா கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், லா தத்ருனி கமா அத்ரத்தின் நசானா நசாரா ஈசபுனு மரியம். ஈசா அலை இஸ்லாம் அவர்களை, மரியமுடைய மகன் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி எல்லை கடந்து புகழ்ந்த மாதிரி என்னைய புகழ்ந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் தான் அப்படின்னு சொல்லுங்கிறாங்க. இது வந்து புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆனா இவங்க சுபஹான மௌலிதி என்ற பெயர்ல செய்திருக்கக்கூடிய அபத்தங்கள் அநியாயங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய நிலையை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இடத்தில் அவனுடைய பண்புகளை தன்மைகளை கூறு போட்டு பிரித்து கொடுக்கிற நிலையை செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹ்வுடைய தரஜாவுடைய அல்லாஹ்வுடைய தரஜா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கிறவங்க என்பதைத்தான் இந்த சுபஹான மௌலிது சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பச்சையான ஒரு சிறுக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வதற்காக ஒரு ரெண்டு செய்தியை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு, ஏன் படிக்க கூடாதுன்னு கேட்கிறீங்க இல்லையா, ஏன் படிக்க கூடாதுன்னா இதனாலதான் படிக்க கூடாது. ரசூலுடைய காலத்துல இல்ல, அதுக்கு பிறகு வந்த காலங்கள்ல இல்ல, சியாக்கள் உண்டாக்கியது, இதை எழுதினவன் யாருன்றே தெரியல, எழுதினவன் யாரு, அட்ரஸ் இல்லாத ஆளு. அப்ப இப்படிப்பட்ட நேரத்துல புகழ்ச்சி என்ற பெயர்ல ஒரு சிறுக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள், இணை வைப்பை செய்கிறார்கள். எப்படி இணை வைப்பாக அது மாறுது அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து சுபஹான மௌலிதுல எங்க கொண்டாந்து வைக்கிறாங்கண்டா, பாவங்களை ரசூல்லா மன்னிப்பாரு என்று சொல்லி கொண்டாந்து வைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவங்களை மன்னிக்கலுமா, ஆனா இந்த மௌலிது சொல்லுது மன்னிப்பாரு அப்படின்னு. அந்த மௌலிது வரிகளை பாருங்க, கஃபிரு அன்னி துனூபி வஃஃபுலி அன் சையாத்தி அப்படின்னு ஒரு மௌலிது பாடல் வரி வரும். அதுல என்ன சொல்றாங்க, கஃபிரு அன்னி துனூபி, என்னுடைய பாவங்களை எல்லாம் நன்மையா மாத்திருங்க, வஃஃபுலி அன் சையாத்தி, என்னோட தீமைகளை அலட்சியம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி, யா நபி ஸலாம் அலைக்க யா ரசூல் ஸலாம் அலைக்கன்னு படிச்சிற அந்த பாட்டுல சுபஹான மௌலிதுல இந்த வரியை கொண்டு வராங்க. இதுல வந்து இன்னும் எந்த அளவுக்கு அந்த பாட்டுல சொல்றாங்கண்டா, யாமன் தமாதா வஜித்தரம், குற்றமும் பாவமும் செய்து விட்டவனே, துப் வஅத்ரிஃப் வர்ஜுல் கரம், நீ மன்னிப்பு கேளு, உன் குற்றத்தை ஒப்புக்கோ, வர்ஜுல் கரம் அருளை எதிர்பார், வலுது விமன் அல்லல் ஹரம் சரணடைந்து விடு, எங்க ஹரமில் மதீனா சரீஃபிலே தங்கி இருக்கிறாரே அவர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் நீ கேளு அப்படின்னு இந்த பாட்டுல எழுதி வச்சிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் எந்த அளவுக்குன்னு கேட்டா, அப்படின்னு அந்த பாட்டுல எழுதுறாங்க. அதுல அர்த்தம் என்ன, உங்களோட மன்னிப்பை என் மீது சொரிந்து எனக்கு நீங்க அருள் புரியுங்க அப்படிங்கிறாங்க. இந்த பாட்டுல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து இவங்க எங்க கொண்டே வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க, யாருக்கிட்ட போய் அருள் சொரிய சொல்றாங்கன்னு பாருங்க, யாருக்கிட்ட போய் குற்றத்தை ஒப்புக்கொண்டு சரணடைஞ்சு மன்னிப்பு கேட்க சொல்றாங்கன்னு பாருங்க, யாருக்கிட்ட போய் பாவங்களை எல்லாம் நன்மையா மாத்திட்டாங்கன்னு கேட்கிறாங்கன்னு பாருங்க. இந்த பாவ மன்னிப்பு என்பது யாருக்கிட்ட கேட்கணும், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போயிட்டு கேட்க வேண்டியதா பாவ மன்னிப்பு? இது குர்ஆனுக்கே நேரெதிரானது. குர்ஆனையே கேவலப்படுத்தி குர்ஆனுடைய கருத்துக்களை வசனங்களை கால்களுக்கு கீழே தூக்கி போட்டு மிதிச்சு அல்லாஹ்வை கேவலப்படுத்தி அல்லாஹ்வுடைய இடத்துல ரசூலுல்லாஹ் கொண்டு போய் வைக்கிற ஒரு வள்ளிகெட்ட இணை வைப்பு கொள்கையை போதிக்கக்கூடிய ஒரு வள்ளிகெட்ட ஒன்றுதான் இந்த மௌலூது என்பது, சுபஹான மௌலிது என்பது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஸதன் அவு லலமு அம்புசகும், அவர்கள் வெக்கக்கேடானதை செய்தாலோ அல்லது தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டாலோ, லக்கருல்லாக உடனடியாக அல்லாஹை அவர்கள் நினைத்து, ஃபஸ்தக்ஃபரூலி துனூபிஹிம், அவர்கள் செய்த பாவத்திற்காக பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மன்னிப்பு தேடுவார்கள். ஒமன் யஃஃபிரு துனூப இல்லல்லா, அல்லாஹுவை தவிர வேற யாருப்பா பாவங்களை மன்னிக்கலும், அல்லாஹு தாலா தான் அவர்கள் அந்த அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், வேற யாரும் மன்னிக்கலாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, தப்பு பண்ணினா ரசூல்லாட்ட ஓடிடுறா, அல்லாட ரசூல்ட்ட போய் மன்னிப்பு கேளு, ரசூல்லாட்ட பாவங்களை மன்னிக்க சொல்லுங்க, அவர்கிட்ட பாவங்களை நன்மையா மாத்தி தர சொல்லுங்க, குற்றங்களை ஒப்புக்கொண்டு அவர்கிட்ட சரணடைஞ்சிருங்க என்று இந்த பாடல் சொல்லுகிறது. அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் தான்ப்பா பாவத்தை மன்னிக்கிறவன், அல்லாஹ்விடத்துல நீங்க செஞ்ச பாவத்துக்காக உடனடியா மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் மன்னிக்கிறவனாக இருக்கிறான், அல்லாஹ் தவிர வேறு யாரு மன்னிப்பான் அப்படின்னு அல்லாஹு தாலா மூணாவது அத்தியாயம் 135வது வசனத்துல கேட்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹின், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுடைய அருள்ல நிராசை அடைஞ்சிடாதீங்கப்பா, எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக அவன் இருக்கிறான், இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் மன்னிக்க கூடியவன் நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹ் சொல்றான்.
அப்ப அநியாயம் செய்து கொண்டா அல்லாட்டவா? அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு நிராசை அடைஞ்சிடாத. எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவனா நான் இருக்கிறேன், மன்னிப்பேன், என்கிட்ட கேள்றா அப்படிங்கிறான் அல்லாஹு தஆலா. ஆனால் இந்த மௌலூது பாட்டி என்ன சொல்லுது? குர்ஆனையை கேவலப்படுத்தி அல்லாஹுடைய தரஜாவில் ரசூல்லாவுக்கு கொண்டு வந்து வச்சு ரசூல்லாட்ட போயிட்டு கேளு என்று சொல்லுதுன்னா இதை எப்படி நாங்கள் படிக்கிறது? இதை படிக்க இயலுமா? முதல்ல இந்த மாதிரியான சிர்கை போதிக்கக்கூடிய மௌலூத படிக்கக்கூடாதுன்னு இதனால தான் சொல்கிறோம். அடுத்தது வந்து இன்னும் சொல்ல போனா சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நோய் நிவாரணம் தருவாங்க என்ற செய்தியை இந்த மௌலூது சொல்லுகிறது. நோய் நிவாரணம் தாரது யாரு? அல்லாஹுடைய தூதரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா நோய் நிவாரணம் தருவாங்க? அல்லாஹ் தான் நோய் நிவாரணம் தரக்கூடியவன். ஆனா மௌலூது என்ன சொல்லுது? அஸ்ஸலாமு அலைக்க யா முபிரிஸ் ஸகாமி, நோயை நீக்கக்கூடியவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். முபிரிஸ் ஸகாம்ன்றது நோயை நீக்கிறவர், அவருக்கு சலாம் உண்டாகட்டும்ங்கிறாங்க. நோயை நீக்கிறவர் ரசூலுல்லாவா? ஆனா மௌலூது சொல்லுது அவர் நீக்குவாரு, அவருக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லுது. வலவு தக்கூனு சகீமன் லதைஹி புர்உஸ் ஸகாமி, நீ நோயாளியாக இருந்தா அதுக்கான நிவாரணம் அவர்கிட்ட தான் இருக்குது. யாருக்கிட்டயா? அல்லாவிடத்துல இல்ல. நீ நோயாளியா இருந்தா நோய் நிவாரணம் அல்லாட ரசூல்கிட்டதான் இருக்குது. அங்க போயிரு, அவர்கிட்ட நோய் நிவாரணம் இருக்கு என்று சொல்லுகிறதுதான் இந்த சுபஹான மௌலிது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சகோதரர்களே, மனிதனுக்கு நோய்களை ஏற்படுத்துறதும் அந்த நோயை நீக்கிறதும் அல்லாஹ்தானுங்கிறது திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிற இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. அதை தகர்த்து எறிகிற விதத்தில் பொய்களையும் புரட்டுகளையும் இணை வைக்கக்கூடிய சிர்கையும் இந்த மௌலீது வரிகள் நமக்கு சொல்லித்தருகிறது. இதை குந்திக்கிட்டு பக்தியாக சாம்பிராணி பத்தை வச்சு பக்தி பரவசத்தோடு இதை ஓதினா நன்மை கிடைக்கும்னு ஓதினா இது நன்மையாக கிடைக்கும், இது நம்மளை நரகத்தில் சேர்க்காதா, அப்ப இது குர்ஆனுக்கு எதிரானது இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் புரிய வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவ தந்தையாக வாழ்ந்தவர்கள். அவர் சொல்லக்கூடிய செய்தியால் சொல்றான், நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கே அவன் தான் நோய் நிவாரணம் தரணும் அப்படிங்கிறாங்க. யாரு? இப்ராஹிம் நபி. அப்ப நோய் நிவாரணம் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ், யாரும் கிடையாது. அல்லாஹ்வை தவிர வேற யாரும் நோய் நிவாரணம் அளிக்க முடியாது. நோயை கொடுத்தவன் அவன், எடுப்பவன் அவன் அப்படின்னும் பொழுது ரசூல்லா கிட்ட போயிட்டு நோய் நிவாரணம் கீழே அவர்கிட்ட மறந்து இருக்குதுன்னு சொன்னா இது சிறுக்கா இல்லையா என்பதை நாங்கள் புரிய வேண்டும். அடுத்தது சகோதரர்களே, அய்யூப் நபி அவங்க வந்து பல வருஷ காலம் நோயாய்ப்பட்டிருந்தார். அவர் ஒரு நபி, ஒரு நபியாக இருந்து கொண்டே தனக்கே தன்னுடைய நோயை நீக்கிக் கொள்றதுக்கு அதிகாரம் பெற்றவராக அவர் இருக்கல. பல வருஷ காலம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அல்லாவிடத்துல கையேந்துறாரு, அல்லாத சொல்லி காட்டுறான், எனக்கு துன்பம் வந்து விட்டது யா அல்லாஹ், நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன், என்னுடைய இந்த துன்பத்தை நீ நீக்கிறேன்னு அவர் என்ன செய்யறாரு? அல்லாவிடத்துல கையேந்திராரு. ஃபஸ்தஜபுனா லஹு, அவருடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஃபகஸஃப்னா மா பிஹி மின் துர்ரின், அவருக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை நாங்கள் நீக்கினோம்ங்கிறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் கிட்ட தான் நபிமார்களே ஏற்றிருக்கிறாங்க. நபிமார்களே அல்லாவிடத்துல கேட்டாங்கன்னு பொழுது இந்த மௌலூது பாட்டு என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டு நோய் நிவாரணம் தேடு, அவர்கிட்ட இருக்குது, அவர் தான் நோய் நிவாரணம் தரக்கூடியவர், முபரிசக்காம், நோயை நீக்குபவர் என்று சொல்லப்படுகிறது என்றால் இது குர்ஆனுடைய அடிப்படை பேசிக்கான கொள்கையை தகர்த்து எறிகிற ஒரு பச்சையான சிர்க் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான், பலா காசிஃபலஹு இல்லாஹுவ, அல்லாஹ் உனக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தினா அவனை தவிர வேற யாரும் அதை நீக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, அவன் தான் அதை நீக்கணும். அவன் உனக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தி விட்டால் அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றலுடையவன், நல்லதையும் தருவான் கெட்டதையும் தருவான். அவன் நல்லதை தந்தாலும் எவனும் தடுக்க இயலாது, கெட்டதை தந்தால் அவனை தவிர வேற யாரும் நீக்கவும் இயலாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ ஒரு நோயை, ஒரு துன்பத்தை தந்தால் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் அதை நீக்கலாதுப்பான்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா மௌலூது சொல்லுகிறது, நீ என்ன நீக்கலாதுன்னு சொல்ற, எங்கட தூதர் நீக்குவாரு, நபி நீக்குவார் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி தந்த பாடத்தையே தூக்கி வீசிட்டு அதுக்கு தலைகீழாக போய் நின்று சுபஹான மௌலிதுல முபரிசக்காம் நீங்க தான் என்று சொல்லக்கூடிய பாட்டை நாம பாக்கிறோம்டா.
இது குர்ஆனுடைய கருத்துக்களை தகர்த்து எறிகிற, குர்ஆனை கேவலப்படுத்துகிற, அல்லாஹ்வுடைய பண்புகளை சிபத்துகளை பிரித்து கொடுக்கிற ஒரு வேலையை பார்த்திருக்கிறார்கள். ஏராளமான நூற்றுக்கணக்கான வசனங்கள் இதுக்கு சான்றாக இருக்குது. அதே மாதிரி சகோதரர்களே, இந்த மாதிரி பல காரணங்களினால நாங்கள் வந்து இந்த சுபஹான மௌலிதை ஓதக்கூடாது என்று சொல்லுகிறோம். சுபஹான மௌலிது சம்பந்தமாகவே தனியாகவே அது எப்படியெல்லாம் குர்ஆனோடு முரண்படுகிறது, அதுக்கு அந்த பாடல் வரிகள் என்னென்ன, அது எந்தெந்த வசனங்களோடு முரண்படுகிறது என்பதை எல்லாம் தனியாக தொகுத்து உங்களுக்கு தனியான ஒரு தலைப்பாக அதை நாங்கள் தர இருக்கிறோம் இன்ஷால்லாஹ். அது இதில் வந்து விலாவாரியாக விரிவாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த காரணங்களால நாங்கள் அதை என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது என்பதை மட்டும் உங்களுக்கு தகவலாக சொல்லி இருக்கிறோம். எனவே இது சிறுக்கை போதிக்கக்கூடியது, அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தராதது. ரசூல்லாஹுவை தொடர்ந்து வந்த அந்த ஹலீஃபாக்களாக இருந்தாலும் தாபியன்கள் தபா தாபியன்களாக இருந்தாலும் அவர்களுடைய காலங்களில் இல்லாதது. அப்படி ஷியாக்கள் என்று சொல்லப்படுகிற, ஃபாத்திமியாக்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய அந்த பரம்பரையில் வந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்ட பனு உபைத் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டத்தார்களால் இது உண்டாக்கப்பட்ட, ஹிஜிரி 524 உண்டாக்கப்பட்ட ஒரு வழிகெட்ட மௌலூது பாடல்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பேசிக் எங்கேயும் இல்லை. இந்த மாதிரியாக உருவாக்கப்பட்டது ஒரு வணக்கமாக செய்யப்படும் பொழுது அது வழிகேடு, அது நம்மளை நரகத்தில் சேர்த்துரும் என்கிறதுனால இது ஓதக்கூடாது. இது சிறுக்கைத்தான் ஒட்டுமொத்தமாக போதிக்கிறது. இதில் எந்த ஒரு நன்மையும் புகழ்ச்சியும் கிடையாது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். வாஹ்ருதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.